அனைவருக்கும் வணக்கம். நான் மாதவன் டெய்லர் பேசுகிறேன். இப்போது ப்ளவுஸில் வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சின்ன சின்ன டவுட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ளவுஸுக்கு வந்து பேக்கில் கட்டிங் மட்டும் இப்போது ஒரு வீடியோ போடலான்னு இருக்கிறேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். அதை பார்த்துட்டு அதில் உங்களுக்கு வேறு வேறு வீடியோவில் எந்த இதில் டவுட் இருக்குதோ அதை வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. நான் பார்த்துட்டு அதுக்கான வீடியோவை போட்டு உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். வாங்க இப்போ வீடியோ பார்க்குறோம். ப்ளவுஸுக்கு பேக் ஓட்டும்போது ஃபஸ்ட்டு கீழே இடுப்பு மடிக்கிறதுக்கு 1.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிடுங்க. அடுத்து இந்த அளவு ப்ளவுஸ்லேருந்து இடுப்போட உயரம், இந்த பேக்கில் டாட்டுக்குன்னு ஷோல்டருக்கு நேரையும் மடிச்சுட்டு இடுப்போட ப்ளவுஸோட உயரத்தை கரெக்டாக இங்கே வச்சுட்டு மேலே தைக்கிறதுக்கு 1.5 இன்ச் 1 புள்ளி எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது அந்த ப்ளவுஸ்லேருந்து இடுப்பு அளவு 2 மடிச்சுட்டு பேக்கோட இடுப்பு பேக்கோட அளவு மட்டும் 2 மடிச்சுட்டு கரெக்டாக இங்கே வச்சு அந்த டாட்டு பக்கத்துலேயே 1 மார்க் போடுங்க. இடுப்பு அளவு அங்கேருந்து 1.75 இன்ச் தள்ளி, அதாவது அந்த நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்துக்கும் 1 இன்ச் தள்ளி 1 மார்க் போட்டுங்க. இப்போ அடுத்தபடியாக சைடு அந்த லாஸ்ட்லேருந்து ஆமோல் அளவு வரைக்கும் இந்த மாதிரி கரெக்டாக கீழே வச்சுட்டு மேலே அந்த ஆமோலில் பிடிச்சி தைக்கிறதுக்கு மட்டும் 1.25 இன்ச் 1 புள்ளி எக்ஸ்ட்ரா வச்சு 1 மார்க் போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு நேரே ஸ்ட்ரெயிட்டாக 1 மார்க், இது உயரத்தோட மார்க்கு, இது ஆமோலோட மார்க்கு. இப்போது அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவுக்கு பேக்கில் மட்டும் எவ்வளோ லூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இது ரெண்டையும் அப்படி கரெக்டாக எடுத்து வச்சுட்டு லெவல் பண்ணிவிட்டு அளந்துக்கலாம். 20 இன்ச் வருது, 20 இன்ச் அதில் பாதி 10 இன்ச் அப்படியே வச்சிடுறோங்க. பேக்கோட அளவில் 20 இன்ச் அதில் பாதி 10. இப்போது இந்த மார்க்கு ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிக்கலாம். இங்கே மடிச்சதை இதுக்கு லைட்டாக கொஞ்சம் ஷேப் போட்டுக்கோங்க. இங்கே பேக்கில் டாட் பிடிக்கிறதுக்கும் 1 மார்க் பண்ணிக்கோங்க. இது எக்ஸ்ட்ரா நீங்கள் துணி விட்டு கட் பண்ணுறதுக்கு இங்கே 1 மார்க் போட்டுங்க. இது நான் மார்க் நிறைய வீடியோவில் போட மாட்டேன், சில பேர் அது எக்ஸ்ட்ரா மார்க் போட்டு கட் பண்ணுங்கன்னு சொன்னதுனால இந்த மார்க்கும் போட்டிருக்கிறேன். அடுத்தபடியாக இப்போது ஷோல்டர் தான் வந்து நிறைய ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஷோல்டர் அளவு கழுத்து அளவில் வித்தியாசம் வருது, இந்த ஷோல்டர் அளவு எப்படி வைக்கிறதுன்றதை கேட்டிருக்கிறாங்க, அது சொல்கிறேன். இப்போ இந்த அளவு ப்ளவுஸ்லாம் கழுத்து பின் கழுத்து இந்த ஷோல்டர் ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு பின் கழுத்து இப்படி மடிச்சுட்டு அதுக்கு நேராக இடுப்பு இறக்கத்துக்கும் மடிச்சுட்டு இங்கே கீழே இடுப்பு மார்க் போட்டிருக்க அளவுக்கு வச்சு மேலே மார்க் பண்ணிடுங்க. அந்த 1.5 இன்ச் 1 புள்ளி பிடிச்சி தைக்கிறது, இது கழுத்துக்கு 1.5 இன்ச் வச்சா போதும், அதுக்கு 1 மார்க் போட்டுருங்க. இது வந்து கழுத்தோட இறக்கம். இப்போது இந்த கழுத்து இறக்கம் கம்மியாக தான் இருக்குது, அதனால் இந்த ஷோல்டர் அளவு ஓரளவுக்கு கரெக்டான அளவு வச்சா தான் ஷோல்டரு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக வரும். இந்த கழுத்தோட இறக்கம் அதிகமாக கீழே போக போக இந்த ஷோல்டரோட அளவு கம்மி பண்ணிக்கலாம், அப்போ தான் ஷோல்டர் இறங்காது, கழுத்தும் ரொம்ப விரிஞ்சு வராது. அதனால் இப்போ இதில் இருக்கிற ஷோல்டரை நான் அளந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வச்சிடறேன். இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து 40 சைஸ் ப்ளவுஸ் வருது. இப்போ இப்படி வச்சுட்டு இந்த ஷோல்டர் அளவு அளந்து பாருங்க, 13 இருக்குது. அதே 13 இங்கே வச்சுருங்க, 6 இன்ச்சு வச்சு வச்சுருங்க. இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா தைக்கிறதுக்காக விட தேவையில்லை, இதை இதே அளவே வச்சா போதும். ஓ 13 வச்சுட்டு அதில் பாதி 6.5 இந்த மார்க் பண்ணிவிடுங்க. இங்கேருந்து 1.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிருங்க. இப்போ இந்த ஆமோல் அளவு கரெக்டாக இருக்குதான்னு ப்ளவுஸில் வச்சு இப்படி வச்சு செக் பண்ணி பாருங்க, கரெக்டாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் வந்து இதில் பெருசாக வர்ற மாதிரி இருந்ததுன்னா
இந்த ஷோல்டர் ஒன்று உள்ளே தள்ளி வந்திருக்கும் இல்லை வெளியே போயிருக்கும், அது அளவு பார்த்துட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு கரெக்டாக தெரிய வந்துடும். அடுத்தது இந்த ஷோல்டரோட அகலம், ஒரு கால் இஞ்சி அந்த பக்கம் தைக்கிறதுக்கும் இந்த சைடு தைக்கிறதுக்கும் கால் இஞ்சி விட்டு மார்க் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த பின்னாடி கழுத்தோட ஷோல்டர் ரெண்டையும் ஒன்றா வச்சு இந்த கழுத்துக்கு ரவுண்டு அந்த ஜாக்கெட் அளவை வச்சு அப்படியே வரைஞ்சிடலாம். கீழே இருக்கிற அந்த மார்க்குக்கும் ஷோல்டரில் வரைஞ்ச அந்த மார்க்குக்கும் கரெக்டாக வச்சுட்டு அந்த கழுத்து ஷேப் கரெக்டாக அந்த ப்ளவுஸை லெவல் பண்ணி வச்சோம்னா கழுத்து அளவு கரெக்டாக வந்துடும், கொஞ்சம் கூட மாற்றம் வராது. அப்படியே வச்சுட்டு வரைஞ்சிருங்க. இப்போது இந்த ப்ளவுஸுக்கு பேக் வரைஞ்சாச்சு. இதில் வந்து மறுபடியும் நான் அளவு சொல்கிறேன், கீழே மடிக்கிறதுக்காக இதில் 1.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து ப்ளவுஸோட உயரம் 1/2 இன்ச் ஒரு புள்ளி இந்த பிடிச்சி தைக்கிறதுக்காக வச்சுட்டு இங்கே ஒரு மார்க் போட்டுருங்க. இடுப்பு அளவில் அந்த மார்க்கை வச்சுட்டு அதுலேருந்து 1/4 இன்ச் அல்லது 1 இன்ச் இந்த டாட் பிடிக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இங்கேருந்து சைடு அளவு வச்சுட்டு சைடு அளவில் இருந்து 1/4 இன்ச் ஒரு புள்ளி அந்த பிடிச்சி தைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா வச்சுட்டு இங்கே ஒரு மார்க் போட்டுருங்க. அடுத்தது இந்த கழுத்து கம்மியாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து ஷோல்டர் அளவு எடுத்துட்டு அதில் இருக்கிற அளவு அப்படியே 13 இன்ச் தைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா கூட தேவையில்லை, அந்த 13 இன்ச் வச்சு நம்ம ஷோல்டர் அளவு எடுத்துட்டாலே கரெக்டாக வந்துடும். அது ஷோல்டரோட அகலம் எவ்வளவோ அந்த அளவு வச்சுட்டு பின்னாடி இந்த கழுத்து இறக்கம் இங்கேருந்து எவ்வளவோ 1/4 இன்ச் நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்கு வச்சா போதும், இந்த இதில் வந்து 1/4 இன்ச் தான் பிடிப்போம். அந்த அளவு வச்சுட்டு இந்த மார்க்குக்கும் இந்த மார்க்குக்கும் இந்த ப்ளவுஸை வச்சு வரைஞ்சாலே இந்த கழுத்து அளவு வந்துடும். சில பேர் வந்து பின் கழுத்து ரொம்ப இறக்கமாக கேட்பாங்க, ஒரு 9.5 இன்ச் வரைக்கும் கேட்குறாங்கன்னா அப்போது வந்து இந்த அளவு ஷோல்டர் வச்சுட்டு இந்த 9.5 இன்ச் நம்ம இறக்கிட்டோம்னு வச்சுங்க, அப்போது ஷோல்டர் ரொம்ப கீழே இறங்கி வந்துடும், சரியாக வராது. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஷோல்டரோட அளவு கம்மி பண்ணணும். இப்போ இதுக்கு வந்து 6.5 வச்சுருக்கோன்னா 6 இன்ச் வச்சாலே போதும். இன்னும் ரொம்ப இறக்கமாக கேட்டாங்கன்னா கழுத்து இறங்க இறங்க ஷோல்டர் கம்மி பண்ணினே வரணும், கழுத்து கீழே இறங்க இறங்க ஷோல்டர் கம்மி பண்ணினே வரணும், கழுத்து நார்மலாக இருந்து குறைய குறைய ஷோல்டர் அகலமாக்கிக்கணும். அப்போ தான் கழுத்து ரொம்ப அந்த க்ளோஸ் நெக்காக வர நேரத்துக்கெலாம் ஷோல்டர் அகலம் இருந்தால் தான் பின்னாடி டைட் ஆகாது. இந்த மெத்தடில் வெட்டினா ப்ராப்ளம் எதுவும் வராது. இது 2-3 இதில் சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் அதை டவுட்டாக கேட்டிருக்கிறாங்க, அதனால் மறுபடியும் அதை ஞாபகப்படுத்துகிறேன். இப்போது இந்த அளவுமா வரைஞ்சிட்டு இதில் கழுத்து பின் கழுத்து எதுவும் டிசைன் வரையினாலும் அளவெல்லாம் எதையே வச்சுட்டு டிசைன் மட்டும் நம்ம எப்படி கேட்குறாங்களோ அப்படி வரைஞ்சிக்கலாம். இங்கே ஒரு நாட்டு வைக்கிற மாதிரி வச்சுட்டு ஃபுல்லாக இந்த அளவுக்கு கூட வரையலாம். இந்த மாதிரி டிசைன் பா கழுத்து ரவுண்டு கழுத்து அல்லது ஹார்டின் மாதிரி வரும், அந்த மாதிரி வேறு வேறு மாடல் எது கேட்குறாங்களோ அந்த மாடல் வரைக்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு ப்ளவுஸுக்கும் ஒரு மாடல் வரைஞ்சி காட்டி ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட வீடியோவை நிறைய பேர் பார்க்குறாங்க, ஆனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுறது கொஞ்சம் கம்மி பேர் தான், கம்மியான பேர் தான் பண்ணுறாங்க. பரவாயில்ல, அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா தெரியல, ஆனால் 90% பேர் பார்க்குறதுல 10% பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ போடுறதுக்கு விருப்பமாக இருக்கணும்னு தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, வணக்கம்.